ஒருத்தவங்களை பற்றி நம்ம அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். ஸோ நான் இன்னொருத்தவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்றக்கா அந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி இங்கே இவங்க வெளியே இருந்து வந்திருக்காங்கல்ல. ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லிட்டா, ஒன்னை ஹர்ட் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, நீ ஏன் ஹர்ட் ஆகிற? உன்னை ஹர்ட் பண்ணுறவங்களாம் ஜாலியாக தானே இருக்காங்க அப்படி சொல்கிறேன் நான். புரிஞ்சது, இது யாருமே ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க, இதுல வந்து சர்காஸ்டிக்கா சொல்றாங்க அப்படின்ட்டு. அதை நீ அனலைஸ் பண்றல, அதை அனலைஸ் பண்ணி வச்சுட்டு நீ உன் கேம் ஆடணும். இப்ப சொல்லிட்டே சொன்னேன் அப்படின்னா, இந்த கசாமா விஷயம் கேட்டேன்ல உங்கள்கிட்ட, எதனாலன்னா அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேனா நல்லது. இப்போ உள்ள வரும்போது இல்லையே, நான் வேற எதுமா எதிர்பார்த்தேன், கசாமாவா வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னா? பாலா சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஓ, இது இதுல ஏதாவது சர்காஸ்டிக்கா நம்மளா சொல்லியிருப்பாங்களே, கண்டிப்பா அவர் தோணும் இல்ல. கசாமாவா வருதா? வேற எதுவும் பெருசா நடக்குன்னு பார்த்தா கசாமாவா இருக்கு. இது வந்து இங்க பாருங்க, சிம்பாலிக்கா வந்து சில விஷயங்களை கன்வே பண்ணுவாங்க. நானே வெறுத்துட்டேன், அவர் ரொம்ப வெளில போகணுங்கிறாரு, அமுச்சு விட்டுருங்க பிக் பாஸ். ஆக்சுவலா எதுக்கு நீங்க சொல்லிருப்பீங்கன்னா, இவன் வெளில போனா பரவாயில்ல, என்னையும் கூட்டினு போயிடுவான். எனக்கு இப்ப வந்தோடனே எல்லாரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இப்படி வந்து பேசணும், ஐயோ ஒரு புது கேரக்டர் வந்துட்டான், இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படி எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம பேசினாதான் நம்மளோட இது தெரியும். ஆக்சுவலா உள்ள அவ்வளோ அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலா எல்லாம் தனியா வந்து கொண்டாங்க. எனக்கு ஓகே ஓகே, கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, அப்புறம் நடக்கும் அந்த வீட்டுல, அப்பதான் நடக்கும். அதான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு அந்த ரீசன்காக தான் சொன்னேன். உங்களுக்கு அது பெரிய பிளஸ். இப்போ நீங்க சொல்றதே நான் சொன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சண்டை வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். நீங்க சொல்லும் போது அதை மெயின் ரீசனாக வச்சு சண்டை எடுக்க மாட்டாங்க. ஃபண்ணுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபண்ணு தான் வைப்பாங்க, அதுக்கு அடுத்தது தான் இதெல்லாம் யோசிப்பாங்க. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே ப்ராபபிலிட்டி சண்டையில் தான் வரும். ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன், பட் உங்களுக்கு அது அட்வான்டேஜுங்க, நல்லா அடிச்சு விடலாம். நீங்களும் அது ஜம்முன்னு அடிச்சு விடுங்க, நான் நல்ல பக்கத்தில் இருந்து. அதே அப்படி சொன்னார், கசாமாவும் வருதுன்னு பார்த்தீங்களா? இல்லை, நான் அது என்னோட லேட்டரல் திங்கிங். லேட்டரல் திங்கிங் இந்த வீட்ல லேட்டரல் திங்கிங் முக்கியம், லேட்டான திங்கிங் தான் தப்பு. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன்? ஆமா, சிம்பாலிக்கா சொல்லுவாங்க, சிம்பாலிக்கா சொல்லுங்க, வந்த உடனே உங்களுக்கு அவனுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. நீங்க இன்சிடென்ட், நான் அதான் கேட்பேன், எனக்கு இன்சிடென்ட்ட சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு இன்சிடென்ட்ட சொன்னீங்கல்ல, எனக்கு இன்சிடென்ட்ட சொல்லுங்கனா கேட் விட்டு வெல்ல போனப்புறம் சொல்றேன் பாரு. சரி, நான் அதை வச்சு ஒண்ணுமே நினைக்க முடியாதுல்ல, ஆரம்பிப்பாரு எனக்கு எதுவும் சொல்ல ஆரம்பிப்பாரு. சரி, நான் அதான் கேட்பேன், நீங்க அவ்வளவு தூரம் ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. சிம்பாலிக்கா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கே சொன்னாரு ஓகேவா ஒருத்தர், அது இவங்க கவனிக்கல. என்ன சொன்னாரு? நான் சொல்ல மாட்டேன். இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, நான் சொல்ல, நீ கேட்டை விட்டு வெளில போய் சொல்றதுக்காக அதை கேட்கல, அவங்கள கேட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்காவது அதை சொல்லுன்ற. சதீஷ், உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? புரியுது, எனக்கு புரியுது. இல்ல, எனக்கு உங்க நிலைமை இப்ப புரியுது. சொல்றது எனக்கு புரியுது. லேடிஸ் பாய் டாய்லெட்டும் அது பக்கத்துல உள்ள ரெஸ்ட் ரூமும் பண்ண, ட்ரெஸ்ஸிங் ரூம் பெருக்கிட்டேன். இது வாஷ் பேசன் கிளீன் பண்ண.
நான் நைட்ல எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்ததே இல்ல. இவர்கிட்ட கேளுங்க, ஆஃப் பண்ண உடனே வேலையை முடிச்சு தூங்க போயிருவேன். நான் யாரையும் தூங்க விட்டதே இல்ல. நீங்களா? நான் ஏன் தூங்கினா பகல்ல தூங்க முடியாது இந்த வீட்டுல, அப்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும். நைட்டு போன சீசன் அப்படிதான், நாளையில இருந்து அப்படிதான் பண்ணுவேன். பட் இன்னைக்கு எனக்கு ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு, நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். எனக்கும் ஜாலியா. இதே எதிர்பார்ப்பு நாளைக்கு வச்சுக்காது, நீங்களும் வச்சுக்காது. நான் முடிச்சுட்டு தூங்கிடுவேன். இல்ல நான் தூங்குறதுக்கு சொல்லல, ஃபன் பண்றதுக்கு சொல்லல. இல்ல இல்ல, உங்க மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு. இதுதான் பயமா இருக்குல்ல, ப்ரெஷரா இருக்கா?